பெண் என்பவள் யாருன்னு கேட்டாங்க. வள்ளுவர் சொல்லுவாரு, தற்காத்து தற்கொண்டார் பேணி சொற்காத்து சோர்விலான் பெண்ணாருங்க வள்ளுவர். ஹிலாரி கிளின்டனும் கிளின்டனும் காரில் போயிட்டு இருக்காங்க. கிளின்டன் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக பதவி ஏற்பதற்காக காரில் போயிட்டு இருக்காரு. கார் ஒரு பெட்ரோல் பங்க்கில் நிற்கிது, பெட்ரோல் போடுறதுக்காக நிற்கிது. ஹிலாரி கிளின்டன் காரை விட்டு இறங்கி பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நண்பரோட பேசுகிறாங்க. ரொம்ப நேரம் சிரித்து பேசிட்டு போகும்போது அவங்க நாட்டு கலாச்சாரத்தின்படி அவரை கட்டி அணைத்து விடை கொடுத்து மீண்டும் அந்த காரில் வந்து ஏறுறாங்க. இப்போ கிளின்டன் கேட்குறாரு, யார் அந்த நபர்னு. அதுக்கு ஹிலாரி கிளின்டன் அவருடைய மனைவி சொல்கிறாங்க, நானும் அவரும் கல்லூரியில் படித்தோம், ஒருதலையாக அவர் என்னை காதலிச்சார். ஒருவேளை நாம் இருவரும் சந்திக்காமல் இருந்திருந்தால் நான் அவரைத்தான் திருமணம் செய்திருப்பேன்னு ஹிலாரி கிளின்டன் சொல்கிறாங்க. அப்போ கிளின்டன் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரான், அப்பொழுது நாம் சந்திக்காமல் இருந்தால் நீ பெட்ரோல் பங்கில் வேலை பார்ப்பவனுடைய மனைவியாக இருந்திருப்பாய் சரியான்னு. அதுக்கு ஹிலாரி கிளின்டன் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா, ஒருவேளை நாம் சந்திக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி ஏற்க சென்றிருப்பார் என்று ஹிலாரி கிளின்டன் சொன்னாங்களாங்க. ஒரு பெண் நினைத்தால் தன்னை மாற்ற முடியும், தன் குடும்பத்தை மாற்ற முடியும், இந்த சமூகத்தை மாற்ற முடியும், ஒரு நாட்டையே மாற்றக்கூடிய ஆளுமை பெண்களுக்கு உண்டு.